ஹலோ மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா விஜய் சேதுபதி அவரோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ வருஷத்துக்கு அரை டஜன் படம் நடிக்கிற ஒரே ஆக்டர் நம்ம ஆல் இந்தியாலே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி மட்டும்தான். ஆமாங்க, ரீசெண்ட் டைம்ஸ்லாம் வந்து கரண்ட் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடைக்கிற படத்தில் அதாவது ரோல்லாம் பார்க்காம கேரக்டர் அந்த கேரக்டரைசேஷன்லாம் பார்க்காம வந்து எல்லா படமும் நடிச்சிட்டு இருக்காரு. நிறைய நிறைய சொத்துக்கள் சேர்த்துறாருங்க நிச்சயமாக. ஸோ அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஹீரோவாக நடித்த எந்த ஒரு படமும் பெருசாக பிஸ்னஸ் ஆகலை. பட் அவர் வில்லனாக வந்து ஒரு மோஸ்ட் வாண்டட் ஆக்டர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தேடிட்டு இருக்காங்க. ஸோ நெகட்டிவ் ஷேட்ல வந்து ரொம்பவே நல்லா பண்றதா வந்து எல்லாருமே வந்து பேசிக்க போறாங்க. நம்மளே வந்து கண்கூட பார்த்தோம் அந்த பேட்டை, அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர், இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் பிளாக்பஸ்டர் ஹிட் குத்தனால வந்து அவர் நெகட்டிவ் ஷேட்ல யூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் டைரக்டர்ஸ் யோசிக்கிறாங்க நிச்சயமா. ஸோ இப்போ சமீபத்தில் அவர் 2022 அவருடைய நடித்த படம் வந்து பார்த்தோன்னா விக்ரம், தமிழில் மாமனிதன் வந்து லீடாக பண்ணியிருந்தாரு. ஆமாம், விக்ரமோட நிலைமை என்னங்கிறது இண்டஸ்ட்ரிக்கே தெரியும். மாமனிதனோட நிலைமை என்னங்கிறது இண்டஸ்ட்ரிக்கு தெரியும். ஸோ மாமனிதன் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஒரு அவார்டு ஓரியன்ட் ஃபிலிமாக வந்து அமைஞ்சுது. விக்ரம் வந்து கலெக்ஷனில் வேற லெவல் ஒரு படமாக வந்து அமைஞ்சுது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அதுதாங்க அந்த விஜய் சேதுபதிக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட். அந்த கடைசி விவசாயி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் அவ்வளோ பெரிய ஹீரோ வந்து அந்த மாதிரி ஒரு கதைலாம் வந்து சூஸ் பண்ண தேவையில்ல. பட் இருந்தாலும் வந்து அந்த கேரக்டர் பண்ணி அவர் வந்து அந்த அவார்டுக்குரிய இதையும் வந்து அவர் பண்ணுறாரு. ப்ளஸ் வந்து அவர் நடிப்பையும் வேற லெவலில் கொடுத்துட்டு போயிடுறாருங்க நிச்சயமாக. ஸோ இப்போ அவர் அடுத்தடுத்த படங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ ஜவான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஷாருக் கான் அவருடைய ஆக்டிங்கில், அவரோட ப்ரொடக்ஷனில், அட்லி அவரோட டைரக்ஷனில் விஜய் சேதுபதி அந்த படத்தில் வந்து வில்லனாக பண்ணுறாங்க. நயன்தாரா வந்து ஹீரோயினாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து நிறைய ரூமர்கள் வந்துச்சு, நம்ம தளபதி வந்து கேமியோ பண்ணுறதா இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்துச்சு. பட் இல்லை, ஸோ அட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய கேப் விழுந்துருச்சு பிகிலுக்கு அப்புறம். ஸோ அப்துல் கத்தர் பார்த்திங்கன்னா இந்த ஷாருக் கானை வச்சு வந்து கண்டிப்பாக எடுக்கிறது, அதில் நம்ம விஜய் சேதுபதியை சூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஆப்ஷனுங்க நிச்சயமாக. ஸோ ஏன்னா அவர் வந்து ஹீரோவாக நடிக்கிறத விட வில்லனுக்கு அவருக்கு வந்து நிறைய ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறதையும் அவர் வந்து சூஸ் பண்ணி தான் அவர் வந்து பண்ணுறாரு. ஆமாம், நடிக்கிற எல்லா படங்களும் அந்த வில்லனாக நடித்தார்னா அந்த படம் வந்து வேறு லெவல் ஹிட்டு அப்படிங்கிறது தான். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த விஜய் சேதுபதி அதில் இன்ட்ரி பாலிவுட்டில் இன்ட்ரி கொடுத்தனால வந்து அடுத்த படமும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளால் வந்து கேட்ரினா கைஃப் கூட வந்து நடிக்கிறாருங்க நிச்சயமாக. ஸோ மெரி கிறிஸ்மஸ் அப்படிங்கிற ஒரு படத்தில் விஜய் சேதுபதி வந்து ஹீரோவாக வந்து பண்ணுறாரு, கட்ரினா கைஃப் வந்து ஹீரோயினாக பண்ணுறாரு. அந்த படத்துக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு, போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இன்னொரு படமும் பாலிவுட்ல வந்து இருக்கு, என்ன அப்படின்னா காந்தி டாக்கீஸ் அப்படிங்கிற ஒரு படம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் வந்து மியூசிக் வந்து போடுறாரு, விஜய் சேதுபதி லீடா பண்றாரு, அதுவும் ஒரு ஹிந்தி படம். ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தமிழ் முகம் கொண்டவர் தான் அந்த விஜய் சேதுபதி. ஸோ அவர் வந்து இந்த பாலிவுட்ல போயிட்டு இப்படிலாம் கலக்க போறாரு, அதுவும் வந்து மெயினாக வந்து இந்த கேத்ரினா கைஃப் கூட அந்த கெமிஸ்ட்ரிலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுறது நம்ம பொறுத்துட்டு பார்ப்போங்க நிச்சயமா. ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்னொரு அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஜனவரியில் ஒரு புது படம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த படத்தோட டைரக்டர் வந்து மிஷ்கின், அவர் ஆல்ரெடி பிசாசு 2 வந்து எக்ஸ்டெண்டட் கேமியோ வந்து பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா இந்த படத்தில் அவர் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை ப்ரொடியூஸ் பண்ணுறது தானு அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. கண்டிப்பாக மிஸ்கினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சைலண்ட்டாக அந்த படம் எடுக்கக்கூடியது. ஆனால் விஜய் சேதுபதி வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடாது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து கை கோத்தாங்கன்னா எப்படி படம் எடுக்க போகிறாங்கன்றத நம்ம வந்து பார்ப்போங்க நிச்சயமாக. ஸோ அதுக்கப்புறமா வந்து சமீபத்தில் வெளியான ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் ஆயிருந்தது, டிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு படம் தான் அது. அதை வந்து சன் பிக்சர்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ப்ரொடக்ஷன் பண்ணிருந்தாங்க, விஜேஎஸ் 46 அப்படின்னு சொல்லி பொன்ராம் டைரக்ஷனில் அந்த படம் வர இருக்கு தான் சொன்னாங்க. இப்போ அந்த படத்தை அப்படியே கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோன் பெஞ்ச் அவங்கள்ட்ட வந்து கொடுத்துட்டாங்க அந்த படத்தை. கார்த்திக் சுப்ராஜ் ப்ரொடக்ஷனில் நம்ம பொன்ராம் அவருடைய டைரக்ஷனில் டிஎஸ்பி அப்படிங்கிற ஒரு படம், அதுவும் வந்து கூடிய விரைவில் அந்த படம் தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ நம்ம பேசிகிட்டு இருக்கும் போது தாங்க இவர் வந்து நம்ம விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து லைனாக போயிட்டே இருக்கு. அவர் வந்து கிடைக்கிற படங்கள்லாம் வந்து விடக்கூடாது, தன்னோட முகம் வந்து பதிச்சுட்டே இருக்கணுன்ற மாதிரி தான் வந்து அவர் நடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆட்ஸ் ஆஃப் கொடுங்க வேணா வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் ஒரு வருஷத்துல எவ்வளவு படம் நடிக்கக்கூடிய வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டே பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க நிச்சயமா. ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்னும் ரெண்டு படங்கள் இருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கமலஹாசன் அவருடைய 233 படம், அதில் விஜய் சேதுபதி வில்லனாக பண்ணுறாங்க, ஹெச் வினோத் அவங்களோட டைரக்ஷனில். ஏன்னா தனியாகவே வந்து ஹெச் வினோத்தும் விஜய் சேதுபதி ஒரு படம் பண்ணுறாங்க வலிமை முடிச்சுட்டு அப்படின்னு ஒரு டாக் வந்துட்டு இருந்தது. பட் அந்த படம் நடக்கலை அப்படிங்கும்போது கமலஹாசன் கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படிங்கும்போது நம்ம விஜய் சேதுபதி அப்ரோச் பண்ணுவோம் இந்த படத்துக்குன்னு சொல்லி அவரை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்துக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூடிய விரைவில் வந்து வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ இவ்வளோ மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி லைனப்ஸில் வந்து இருக்குது. இதை தொடர்ந்து நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிற ஒரு நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோட அறிவிப்பு கூட வரலாம். ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய வைரல் சென்சேஷனாக வந்து விஜய் சேதுபதியோட கரியர் வந்து போயிட்டுருக்கு. கூடிய விரைவிலே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்லேயே விஜிஎஸோட 50
அதுவும் வேற வர இருக்கு. அந்த படத்துக்கு டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சீனு ராமசாமி அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு. ஸோ இவ்வளோ அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி வந்து வச்சிருக்காங்க. இதில் நீங்கள் வந்து எந்த ஒரு படம் வரணும் அப்படிங்கிறத கீழே வெயிட் பண்ணுறீங்களோ அந்த காம்பினேஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.